சொன்னார்களே, இத்தத்தின் வலோ பிஷிக்கு தம்ரா, அந்த பயங்கரமான நரகத்தை விட்டு நீங்கள் தப்ப வேண்டுமா? நீங்கள் சாப்பிடுகின்ற பேரீத்தம் பழத்திலே ஒரு துண்டை பிச்சு பக்கத்தில் உள்ளவனுக்கு கொடுத்தேனும் அந்த நரகத்தை விட்டும் தப்பிக்கொள்ளுங்கள். நீங்கள் உலகம் நிரம்ப தங்கத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. கையில் இருக்கின்ற ஒரே ஒரு பேரீத்தம் பழம், நீங்கள் அதை சாப்பிடப் போகிறீர்கள். உங்களுக்கு பக்கத்தில் ஒரு சகோதரன் வந்து அமர்கிறார், அவனுக்கு கொடுப்பதற்கு அதை தவிர உங்களிடத்தில் வேறு எதுவுமே கிடையாது. இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அதில் இருக்கின்ற பேரீத்தம் பழத்தில் பாதியை பாதியாக அரைவாசாக பிச்சு அந்த மனிதனுக்கு கொடுக்கிறீர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி. இந்த தர்மம் அந்த நரக நெருப்பை அணைக்கும் என்றார். தங்கத்தை நிரப்பி நீங்கள் அங்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. கப்பலோட்டுகின்ற அளவுக்கு கண்ணீர் வடித்தாலும் அங்கு பயன் தருவது கிடையாது. ஆனால் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நான் எதை செய்தாலும் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ரப் இருக்கிறான். அவன் என்னை படைத்தவன், என்னை பராமரிப்பவன், என்னை பாதுகாப்பவன். நாளை அவனுக்கு முன்னால் நான் ஆஜராக்கப்படுவேன் என்ற நம்பிக்கையோடு அந்த அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தையும் அந்த நரகத்துடைய அவாபுகளையும் அமளித்துமளிகளையும் நினைத்து பயந்து அல்லாஹ்விடத்திலே கையேந்துகின்ற பொழுது அந்த நரக விடுதலைக்காக நீங்கள் கையேந்துகின்ற பொழுது விழுகின்ற கொசுவுடைய தலைக்கு அளவான ஒரு துளி கண்ணீர் இருக்கிறதே, அந்த பயங்கரமான நரக நெருப்பையும் அணைத்துவிடும் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிபந்தனை ஈமான் இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும், அந்த நரகத்துடைய பயம் இருக்க வேண்டும். அதற்காக கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களிலே அதிகமான துஆக்களில் ஈடுபட வேண்டும். ஈடுபட்டால் நிச்சயமாக அந்த பயங்கரமான ஆபத்தை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பாதுகாப்பான் என்ற கருத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார். ஒரு கொசுடைய தலையுடைய சைஸில் அளவுக்கு ஒரு துளி கண்ணீர் கசிகிறது அல்லாஹுடைய அச்சத்தினால் என்றால் அந்த முழு நரக நெருப்பையுமே அது அணைத்துவிடும் என்ற கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார். சரி, உலகத்தில் உள்ள உடைமைகளை கொடுத்து மட்டுமா அவன் தப்பிக்க முனைவான் என்று பார்த்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்தி மின் அஸாபி யௌம இதின் பிபனி. அந்த நேரத்தில் ஒரு பாவி, ஒரு மகா பாவி, இவர் என்ன செய்வார் என்றால் அந்த கியாமத்துடைய நாளுடைய நரகலோகத்துடைய அதாபுகளை விட்டு தப்பித்துக் கொள்வதற்காக தனக்கு பிறந்த எல்லா பிள்ளைகளையும் கொடுத்தேனும் இவர் தப்ப முனைவார். அவர் கட்டிய மனைவி, அவரோடு பிறந்த உடன்பிறப்புகள், சகோதரர்கள், குழந்தைகள், மனைவி அனைவர்களையும் அவர்கள் கொடுத்து அந்த அதாவை விட்டும் தப்ப நினைப்பார்கள். ஆனாலும் கூட ஒமன் ஃபில் அருது ஜமீஅன் சும்மயூஜி, அவர்கள் மட்டுமல்ல முழு உலக மக்களையும், முழு உலகத்திலே பிறந்தவர்களையும் நீ அதாவு செய், என்னை மட்டும் விட்டுவிடு, அவர்கள் அனைவர்களையும் எடுத்துக்கொள் என்று கூட அவர் அந்த நேரத்திலே ஆசைப்படுவார். அனைவர்களையும் அடகு வைத்து இவர் தப்பிக்க நினைப்பார். ஆனாலும் கூட அது சாத்தியம் கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா, இந்த உலகத்தில் உள்ள உடைமைகள் நிரந்தரமானதல்ல, இந்த உலகத்தில் உள்ள உறவுகள் நிரந்தரமானதல்ல. சிராத்துடைய பாலத்திலே ஜிஸ்ருன் ஃபௌக ஜஹன்னம், நரகத்திற்கு மேலால் போடப்பட்டிருக்கின்ற அந்த பாலத்திலே மனிதன் தத்தளிக்கின்ற பொழுது அதக்கு மினஷ் ஷஅர் அஹத்து மினஸ் ஸைஃப், வாளை விட கூர்மையானது, முடியை விட மென்மையானது, நரக நெருப்புக்கு மேலால் போடப்பட்டிருக்கின்ற ரொம்ப பயங்கரமான பாலம். அந்த மின்கும் இல்லா வாரிதுஹா, அந்த பாலத்திற்கு வராமல் உங்கள் யாராலும் சொர்க்கம் போக முடியாது என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் அடித்து சொல்லிவிட்டார். பின்பு இந்த உலகத்திலே தக்வாவோடு இருந்தவர்களை மட்டும் அந்த பாலத்திலே நாம் பாதுகாப்போம் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த பாலத்திலே போகின்ற பொழுது தத்தளிக்கின்ற ஓல குரல்கள் கேட்கும், அவனுக்கு தெரிந்த குரல் மாதிரி தெரியும். அவன் திரும்பி பார்ப்பான், தன்னை பெற்ற தாய் அந்த பாலத்திலே தவித்துக் கொண்டிருப்பாள், தனக்கு பிறந்த மகள் அந்த இடத்திலே தத்தளித்துக் கொண்டிருப்பாள். இந்த நேரத்தில் கூட இவர் யானப்சி யானப்சி என்று என்னை பாதுகாத்து விடு, என்னை பாதுகாத்து விடு, என் மகளா, என் தாயா, என்னோடு பிறந்தவர்களா, எனக்கு பிறந்தவர்களா, என்னை பெற்றவர்களா, யாராக இருந்தாலும் எக்கேடு கெட்டும் போகட்டும், நான் தப்பினால் போதும் என்ற ஒரு நிலை அந்த நாளிலே ஏற்படும். எனவே முழு உயிர்களையும் கொடுத்தேனும் அவன் தப்பிக்க நினைப்பான் அந்த நாளிலே. ஆனால் இந்த உலக வாழ்க்கையை வீணடித்துவிட்டு அந்த நரகத்தை சரியாக உணர்ந்து தெரிந்து அந்த நரகத்திற்கு என்னை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கர்மங்கள் எது என்று தெரிந்து அதை விட்டு தவிர்ந்து அல்லாஹ்விடத்திலே அந்த நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடாமல் அங்கு போனவருக்கு அது எந்த பயனையும்
பயம் அளிக்காது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கருத்துக்களை எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அந்த நரகத்துடைய அதாபுடைய சரியான யதார்த்தம் அங்கு போன பின்னாடிதான் அவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உள்ள சோதனைகள் ஏன் அற்பமாக கணிக்கப்படுகிறது என்றால், இந்த உலகத்தில் ஒரு மனிதனை யாராலும் எல்லை மீறி சித்திரவதை செய்ய முடியாது. அடித்து சொல்லிவிட்டான், மனிதனை படைத்த இறைவன், இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட மனிதன் அவனால் சுமக்க முடியாத ஒரு தண்டனையை, ஒரு சுமையை நாம் அவனுக்கு சுமத்தாட்ட மாட்டோம். நீங்கள் என்ன விதத்திலே ஒருவனை சித்திரவதை செய்ய நினைத்தாலும் அந்த சித்திரவதை ஒரு லெவலுக்கு, ஒரு ஆற, ஒரு ஒரு அமைப்புக்கு போகின்ற பொழுது அவன் சுய உணர்வை இழந்து விடுவான். என்ன நடக்கிறது என்று அவனுக்கு தெரியாது. விழுந்தேன், தலைப்பட்டது, அதற்கு பின்னால் கண் விழித்து பார்க்கிறார். 3 நாட்களுக்கு பின்னால் வைத்தியசாலையிலே அவர் சத்திர சிகிச்சை செய்யப்பட்டு வளர்த்தாட்டப்பட்டிருக்கிறார். ஒரு கால் இல்லை, ஒரு கை இல்லை, இது போன்ற ஆபத்தான கட்டங்களை பார்க்கிறோமே. ஒரு கட்டத்தில் அவனுடைய உணர்வு அது மறுத்துவிடும், மங்கி அது இல்லாமல் போய்விடும், அவனால் அதை உணர முடியாது. இப்படித்தான் இந்த உலக வாழ்க்கை. ஆனால் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை, சும்மலாய மூத்து ஃபீஹா வலாயஹியா, அங்கு அவர் சாவதும் கிடையாது, உயிரோடு வாழ்வது, அந்த சந்தோஷமான வாழ்க்கையும் அங்கு கிடையாது. இங்கு மயக்க மருந்துகள் போடுவார்கள், சத்திர சிகிச்சைகள் ஆப்ரேஷன்கள் செய்கின்ற பொழுது ஹயாத்திரிக்கும், உணர்வு இருக்காது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறார், அங்கு அப்படியான ஹயாத்து வந்து உணர்வில்லாத ஹயாத் அல்ல, அது ரொம்ப பயங்கரமான ஒரு கட்டம். அங்கு நிரந்தரமான மரணமும் கிடையாது, சுகந்தரும் வாழ்வும் கிடையாது, அதாபே அதாபுதான், வேதனையே வேதனை தான், அங்கு மரணம் கிடையாது. சும்மலா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா. இன்னும் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுகிறார், அல்லதீன கஃபரு லஹும் நாரு ஜஹன்னம் லா யுக்தா அலைஹிம் ஃபயமூது, அவர்களுக்கு மௌத்தாகி போய் விடுங்கள் என்று அங்கு தீர்ப்பளி அவர்கள் மரணிக்க வைக்கப்படவும் மாட்டார்கள். வலா யுஹஃபஃபு அன்ஹும் மின் அதாபிஹா, அந்த அதாபிலிருந்து அவர்களுக்கு லேசி கொடுக்கப்படவும் மாட்டார், அவர்கள் சாகவும் மாட்டார்கள், அதாபில்லாமல் வாழவும் மாட்டார்கள். அதாபே அதாபுதான், அதற்குள்ளே உருண்டு புரண்டு கொண்டே இருப்பார்கள். வயதீகில் மௌத்து மின் குல்லி மகான் வமா ஹுவ பிமையத், எல்லா பக்கத்திலிருந்தும் மரணம் அவனை சூழ்ந்து கொள்ளும். அங்குள்ள வேதனைகள் ஒவ்வொரு செகண்ட் செகண்டாக மரணம் அவனுக்கு வரக்கூடிய அமைப்பிலே தான் அந்த வேதனை இருக்கும். ஆனாலும் அவன் சாக மாட்டான், அவன் மரணிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடித்து சொல்லுகிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களே. அந்த அதாபு இது நபிமார்களுடைய பார்வையிலே பயங்கரமான அதாபாக தென்பட்டது. இது அவுலியாக்கள், சஹாபாக்கள், நாதாக்கள், சுஹதாக்களுடைய பார்வையிலே இது மிகப்பெரிய அதாப். இந்த உலகத்தை அவர்கள் அற்பமாக துச்சமாக மதித்தார். மௌத்துக்கு பின்னால் உள்ள தண்டனைகள், மௌத்துக்கு பின்னால் உள்ள சோதனைகள், வேதனைகள், இது ரொம்ப பயங்கரமானது. திரும்ப அவகாசமும் கிடைக்கப்பட மாட்டார். கேட்டு 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 அவர்கள் கெஞ்சுவார்கள். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைப்பார்கள், யா மாலிக் உதுஉ லனா ஃபல்யக்தி அலைனா பில் மௌத், உன் ரப்பிடத்தில் எங்களுக்காக துவா கேளுங்க, எங்களை ஒன்றும் வானம், எங்களுக்கு சுவர்க்கமும் வானம், திரும்ப ஒரு தடவை எங்களுக்கு வாழ்நாள தந்து பாருங்கள் என்று கேட்டோம், அதுவும் நடக்கல, அதுவும் வானம், எங்களை மௌத்தாக்கிற சொல்லும். நரகவாதிகள் நரகத்தில் ஆக விரும்புகின்ற ஒரு அம்சம் மரணத்தை தான். இந்த உலகத்தில் நாங்கள் ஆக வெறுக்கிறது ஒன்று மரணம், நரகத்தில் ஆக விரும்பக்கூடியது மரணம். எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லப்பா, உலக வாழ்க்கை தேவையில்ல, சுவர்க்கம் தேவையில்ல, மன்னிப்பு தேவையில்லை, எங்களை நாசமாக்கிடுச்சல்ல, செத்து தொலைஞ்சு போயிடுறோம், நடக்காது. மாலிக் அலைஹிஸ்ஸலாம் 1000 வருடங்களுக்கு பின்னால் இன்னக்கும் மாக்கிசூன் இந்த அவர்களுடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுப்பார்களா, நீங்கள் இதிலே என்றென்றும் தங்கிக் கொள்ளுங்கள், இதை விட்டு உங்களுக்கு விமோச்சனம் கிடையாது. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்கள் சகோதரிகளே, ரொம்ப பயங்கரமான கட்டம் இதெல்லாம். என்றொரு காலத்தில் நடக்கும், நடந்ததோ அல்லது நடக்கலாம் நடக்காமல் இருக்கலாம் என்பதல்ல, சத்திய உண்மைகள் நடக்கப் போகின்றன, அதிலே நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறார். அதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே கேட்பான், ரப்பனா அஹ்ரிஜ்னா மின்ஹா ஃபைன் உதுனா ஃபைன்னா ஜாலிமூன், இந்த நரகத்திலிருந்து எங்களை விட்டுறியா அல்லாஹ், இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்துரு, திரும்ப பாவத்தை செய்து இங்கே வரமாட்டோம், அப்படியே வந்தால் எங்களை போன்ற அநியாயக்காரர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் ரப்பே என்று சொல்லி கெஞ்சுவார்கள் அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ் பதில் சொல்ல மாட்டான். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்துடைய வயது எவ்வளவோ அதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். உலகம் படைத்து அழிக்கப்படுகின்ற வரைக்கும் எத்தனை ஆண்டுகள் இந்த உலக வயசோ அத்துணை ஆண்டுகள் அல்லாஹ் பதில் சொல்ல மாட்டான். அதற்கு பின்னால் இப்படி கெஞ்சி கதறக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்ற பதில் இருக்கிறதே, இது அல்லாஹ் நரகவாசிகளோடு நரகத்திலே பேசுகின்ற கடைசி வார்த்தை.
அதுக்குள்ளே உருண்டு புரண்டு கொண்டே இருந்து கொள்ளுங்கள். இதுக்கு பின்னால் யாரும் என்னை பேசக்கூடாது. சுபஹானம், இங்கே ஒவ்வொரு நாளும் அடிவானத்துக்கு வருகிறான். என்னுடைய அடியானே, உனக்கு என்னமாவது தேவையா கேளு, உனக்கு கடன் பிரச்சனையா கேளு, உனக்கு பாவ மன்னிப்பு வேண்டுமா கேளு, உனக்கு ரிஸ்க் வேண்டுமா கேளு, உனக்கு ஆடை வேண்டுமா கேளு. கெஞ்சி கெஞ்சி அல்லாஹ் கேட்டு கொண்டிருக்கிறான். சந்தர்ப்பங்களை வீணாக விட்டு கொண்டிருக்கிறோம். நரகத்திலே கப்பல் ஓட்டுகின்ற அளவுக்கு கண்ணீர் வடித்தாலும், கைகளை எட்டும் அளவுக்கு சப்பி துப்பினாலும், பொறுமையே இழந்தவர்களாக தவித்தாலும், யாழ்லா 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 என்று ஒரு வாட்டி அல்ல, ஒரு கோடி தடவை அல்ல, உலகத்துடைய வயசு வரைக்கும் அல்லாஹ்வை அழைத்தாலும் அதற்குள்ள பதில் கிடைக்காது. ரொம்ப பயங்கரம்.